இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு முக்கியமான அதிரடியான ஒரு வாக்கை தாங்க நாம் பார்க்க போகிறோம். இந்த வாக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓலசுவடியில் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்போ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், புரட்டாசி மாதம் நடந்துகிட்ருக்கு. பொதுவாக தமிழ் மாதத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு மாதம் என்று பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அது புரட்டாசி மாதம். ஸோ இந்த புரட்டாசி மாதம் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கன்னிராசியில் வந்து பிரவேசிப்பார். ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 200 மடங்கு சக்தி வாய்ந்த மாதம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய பலன்கள்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புரட்டாசி முடியறதுக்குள்ள, அதாவது அக்டோபர் 17ஆம் தேதிக்குள்ள முக்கியமான சில விஷயங்கள் ரிஷபராசிக்காரங்க அத்தனை பேர் வாழ்க்கையில் நடக்க போகுது என்று ஓலசுவடியில் சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத குறிப்பிடப்பட்டதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஆதாரங்கள் மூலியமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ரிஷபராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 200 மடங்கு அக்டோபர் 17க்குள்ளே என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேட்டாற்போல் இனி வரக்கூடிய நாட்கள் இருங்க. சரி வாங்க, என்னதான் வந்து நடக்குங்கிறத வந்து சொல்லியிருக்காங்கங்கிறத வந்து இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்கலாம். ஸோ கிரகநிலை முதல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ராசியில் வந்து ராகு இருக்கிறாரு, பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் வக்ரம் அடைந்திருக்கிறாங்க. அதே போல் ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாரு, கலஸ்தரஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு, பாக்கிஸ்தானத்தில் சந்திரன் குரு வக்ரமடைந்திருக்கிறாரு, சனி வக்ரமடைந்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் இந்த புரட்டாசி முடிகிற வரையும் கிரகங்கள் வந்து வளம் வரும். ஸோ இப்படி வளம் வந்தால் ஓலச்சுவடியில் இதெல்லாம் வந்து நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அக்டோபர் 3ஆம் தேதி சுக்கர பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு உங்களுக்கு மாறுவார். ஸோ இந்த ஒரு கிரகமாற்றம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. சரி வாங்க, இப்போ நாம் வந்து என்ன வந்து இனி உங்களோட வாழ்க்கையில் இந்த புரட்டாசி முடிகிற வரையும் நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பொதுவாக உங்கள் புதிய எண்ணங்களுக்கு எப்போதுமே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறவங்க நீங்கள். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கௌரவ பிரச்சனை உண்டாகும். ஸோ கிரகங்கள் இந்த மாதிரி இருந்தால் கௌரவ பிரச்சனை உண்டாகும் என்று ஓலச்சுவடியில் சொல்லப்பட்டிருக்கு. ஓலச்சுவடியில் சொல்லப்பட்டது கட்டாயம் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் இந்த நேரத்தில் எடுக்க வேணாம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து தலைமை தாங்க வேணாம். பொதுவாக கௌரவ பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நீங்கள் லேஸில் வந்து எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ அந்த பிரச்சனை வராமல் தடுப்பதற்கு இந்த புரட்டாசி மாதம் முடிகிற வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா விஷயத்துலேயும் விலகி இருக்கணும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் எதிரில் இருக்கிறவங்க அதை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து அதனால் பிரச்சனை உண்டாகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து இந்த புரட்டாசி முடிகிற வரையும் தள்ளியே இருங்க. மற்றவர்களுடைய செயல்களால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட மன அமைதிக்கிட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க பண்ணுறத கண்டுக்காத அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புரட்டாசி மாதம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மன அமைதி கெடாமல் பார்த்துக்க முடியும். எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசித்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக மன அமைதி கெட்டுரும். அதே போல் நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு கிடைக்கும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும். ஸோ அது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அக்டோபர் 17க்குள்ளே நடக்கும். ஸோ நீங்கள் நான் சொன்னது போல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைதியாக இருங்க. அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு உங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பாக நிறைய அலைச்சல்கள் உண்டாகும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாமதம் வந்து இருக்கும். அதே நேரம் பணவரவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்தி தரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பொருட்கள் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விற்பனையாகும். ஸோ இதெல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தொழில் வியாபாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் வந்து உண்டாகும். அதே நேரம் புதிய ஆர்டர் கிடைப்பதில் மட்டும் கஷ்டம் இருக்கும், பணவரவு ஓரளவு சீராக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக இருக்காது. ஸோ தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய
ரிஷபராசிக்காரங்க எப்பயும் போல தொழில் வியாபாரத்தை தொடர்ந்து வந்து பண்ணுங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதியதாக வந்து எதையும் வந்து முயற்சி செய்ய வேணாம், இருக்கிறது என்னவோ அதை மட்டும் பண்ணாவே போதும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஓரளவு நல்லதாக இருக்கும். இதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க, நீங்கள் இந்த புரட்டாசி முடிகிற வரையும் மேல் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அவங்களோட சொல்படி நடந்தீங்கன்னா நன்மை தரும். அவங்களோட சொல்படி நீங்கள் நடக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் ஏற்படும். கிரக சூழ்நிலை இப்படி இருந்தால் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஒழைச்சுவடியில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க 200 மடங்கு கவனமாக இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிக்கலாம். எடுத்தோம் கோத்தோம் நீங்கள் இருந்தீங்கன்னா வேலையில் பிரச்சனை ஏற்படும், வேலை போகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. வேலை அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்காது, அந்த வேலை உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ அதனால் எந்த வேலை செய்துட்டு இருந்தாலும் அந்த வேலையில் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு மேல் அதிகாரிகள் உங்களோட மேல் வேலை செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களோட சொல்படி நடக்கிறது நன்மை தரும். மற்றபடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில ரிஷபராசிக்காரங்க புதிய வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய வேலைக்கு வந்து முயற்சி செய்யணும்னு நினைக்கிறவங்க முயற்சி செய்யலாம், அது எப்பயும் போல் வந்து செய்யலாம். ஆனால் என்ன கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும். ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த தசபுத்தி சரியாக இருந்ததுன்னா கிடைக்கும், ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு தசபுத்தி சரியாக இல்லைன்னா கொஞ்சம் தாமதமாகும். மற்றபடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் வந்து இது கிடையாது, வேலை வந்து முயற்சி செய்யலாம், புதிய வேலை முயற்சி செய்யலாம் தாராளமாக. ஸோ இது வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் மனைவி குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து நிறையவே வந்து இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல் கௌரவ பிரச்சனை வரும் என்று சொல்லிட்டேன். ஸோ கிரகங்கள் இப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கௌரவ பிரச்சனை ஃபஸ்ட்டு ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் குடும்ப மனைவி குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படாதவாறு எப்படி உறவை வந்து வைத்துக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து வைத்துக்குங்க. ஸோ எப்படி அப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ மனைவி சண்டை போட்டாலோ இல்லை கணவர் சண்டை போட்டாலோ நீங்கள் வந்து அமைதியாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க, பேச வேணாம். நீங்கள் எந்த அர்த்தத்தில் பேசுகிறீங்களோ அது வேறு மாதிரி போற்றே ஆயிடும். ஸோ அதை வந்து நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவு பிரச்சனை ஆகிறத வந்து அந்த நேரத்தில் வந்து தவிர்க்க முடியும். ஸோ நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்போ சொல்கிறீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கு பின்னாடி பொறுமையாக உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்போ வந்து கேட்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது உங்களுக்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனையில் முடியும். அதே போல் உறவினர்கள் நண்பர்கள் யாருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதவ வந்து முன் வரமாட்டாங்க. உங்களுக்கான உதவி வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு தாமதம் ஏற்படும். ஸோ அதையும் வந்து நீங்கள் ஏற்றுக்கிற அளவுக்கு தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புரட்டாசி மாதம் இருக்கணும். ஸோ உதவியே வேணாம்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் அமைதியாக இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அப்போ உதவி தேவைப்படாது. ஸோ உதவி தாமதமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ அதனால் வருத்தப்பட முடியாது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் இருக்க ட்ரை பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மன வருத்தம், உங்கள் சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகபடியான சம்பவம் நடக்கிற மாதிரி கிரகங்கள் சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால் அவங்கள வந்து ஜாக்கிரதையாக கவனமாக நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புரட்டாசி மாதம் முடிகிற வரைக்கும் 200 மடங்கு கவனமாக இருக்கணும். இதே பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க அத்தனை பேருமே நீங்கள் எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்த பின்னாடி தான் அதில் ஈடுபடணும். ஸோ அப்படி ஈடுபட்டிங்கன்னா நல்லது. ஸோ எதையுமே தெரியாமல் இது பண்ணிங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு தான். பணவரவு திருப்தி தர வகையில் தான் பெண்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. இதே போல் மாணவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கவனம் தடுமாற்றம் இல்லாமல் பாடங்களை படித்திங்கன்னா நல்லது. ஸோ கண்டிப்பாக கவன தடுமாற்றம் ஏற்படும். ஸோ சக மாணவர்களுடன் பழகும் போது எச்சரிக்கையாக பழகுங்க. அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடுமாற்றம் இல்லாத அளவுக்கு படிங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாணவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க ரிஷபராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் புரட்டாசி முடிகிற வரைக்கும் கிரகநிலங்களோட அடிப்படையில் இதுதான் நடக்கும் என்று சோழி வாக்கில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சோழி வாக்கில் சுவடி வாக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாளையிலேருந்தே உங்களோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாளையிலேருந்தே நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும், 200 மடங்கு எச்சரிக்கையாக இருக்கணும்.
ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பிரச்சனை சொல்லப்பட்டதுனால பரிகாரமும் கோலச்சுவடியில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கிரகம் புரட்டாசியில் இருந்தால் இந்த பரிகாரங்கள் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்ன பரிகாரம்னா, வெள்ளிக்கிழமை நவகிரகத்தில் சுக்கரனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த புரட்டாசி மாதம் நடக்காமல் மகிழ்ச்சி உண்டாகும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த தாள்களை எல்லா ரிசபராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் கண்டிப்பாக ரிசபராசிக்காரங்க உங்களை போல் இருப்பாங்க, அவங்க இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடைவாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா தகவல்களையும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பயனடைய முடியும். நன்றி, வணக்கம்.